உங்களுக்கு வந்து அடுத்த தடவை ஃபைன் போட்டால் 1500 ஃபைன் வரும் அப்படின்னு வார்ன் பண்ணுறான். எடுத்தவொடனே ஃபைன் போடலை. கால அவகாசம்லாம் கொடுக்கப்பட்டு இப்போ தான் ஒரு மாதம் காலத்துக்கு பின்னாடி இன்றைக்கு தான் பண்ணுறோம். அதே மாதிரிக்கில் சென்னை மாநகரம் முழுவதுமே வந்து போக்குவரத்து காவல்துறை எல்லா முக்கிய இடங்கள்லாம் விழிப்புணர்வு பண்ணுறோம். பிஏ சிஸ்டம் மூலம் எல்லா சங்கங்களையும் பார்த்துருப்பீங்க. பிஏ சிஸ்டம் வச்சு என்னென்ன குறைபாடுகள், இப்போ டிராஃபிக்கில் என்னென்ன ஃபைனு, ஒன்றொன்றுக்கும் இவ்வளோ இவ்வளோ ஃபைனு, இதெல்லாம் நீங்கள் வந்து அவதாரம் கட்டாமல் அதான் பொதுமக்களுக்கு சாதகமாக தான் நீங்கள் அதை ரெட்டிஃபை பண்ணிங்கன்னா சரியாயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதெல்லாம் வாய்ப்புகள் கொடுத்தும் சரி செய்யாத காரணத்தால் இன்றையிலேருந்து அந்த ஸ்பெஷல் டிரைவ் தொடங்கியிருக்கோம். அதுதான் இன்றைக்கு வந்து இதை செய்யப்படும். அதுக்கு உண்டான தொகை அபராத தொகை 500 தான், 500 தான் அதுக்கு. அதுக்கு மறுபடியும் அந்த ஃபைனை திருப்பி போட்டால் ஆட்டோமேட்டிக்காக சலான்லையே அவங்களுக்கு ஏற்கனவே கட்டினா பெயிண்டிங் ஃபைன் அதுவே வரும், கம்ப்யூட்டரே சேஞ்ச் ஆகிடும். ஒரு தடவை கட்டினா 500 ரூபா, ரெண்டாவது தடவை கட்டினா 1500. அதுக்காக தான் அவங்க தெரியாது சொல்லலைன்னு சொல்லக்கூடாதுங்காக தான் அந்த நோட்டீஸ் காமிச்சு. அந்த நோட்டீஸ் இந்த நோட்டீஸை அவங்க வண்டியிலையே ஃபேஸ் பண்ணுறோம். இப்போ பார்க்கிங் பண்ணிவிட்டு அவங்கெல்லாம் வெளியில் போயிருப்பாங்க, அவங்கள வந்து வர்றதுக்காக வெயிட் பண்ண முடியாது. அதுக்காக ஃபைன் மட்டும் போட்டு அவங்க ஃபோன் நம்பர் இருக்குது, அந்த ஃபோன் நம்பரில் அவங்களுக்கு எஸ்எம்எஸ் போயிடும், நம்ம வண்டிக்கு ஃபைன் போட்டிருக்காங்க. நம்ம அது வந்து வண்டி எடுக்கும்போது அதுக்கு உண்டான இதெல்லாம் இந்த பேஸ்ட் பண்ணியிருக்க அந்த பேப்பரில் உள்ள சர்டிஃபிகேட்டை படித்து பார்த்தாங்க, மேம பார்த்து படித்து பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு அது தெரியும், போய் மாற்றுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். அதுதான் வெப்பேரி இதில் வந்து நாங்கள் குறிப்பாக வந்து இன்றைக்கு இங்கே வந்து அதிக வாகனங்கள் இருக்கா ஒரே இடத்துல இருக்கிறதுனால இங்கே தணிக்கை செய்கிறோம். இதுக்கடுத்து சரவணா ஸ்டோரு, மதர்ஷா, ஷாப்பிங் மால்லாம் எல்லா இடத்துலையும் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பப்ளிக் அதிகமாக இருக்க இங்கே டவுட்டன் சங்ஷனு இந்த இடங்கள்லாம் இப்போ வந்து அடுத்த ஒரு டீம் போட்டு அங்கங்கே செக் பண்ணுவோம். இதுதான் இன்றைய ஸ்பெஷல் டீம். இது பொதுமக்களுடைய நோக்கம் என்னன்னுங்க, காவல்துறை வந்து ஃபைன் வாங்குற நோக்கமே கிடையாது, நிறைய வாய்ப்புகள் கொடுத்தும் அதை பயன்படுத்தாததுனால தான் அவங்க திருத்துறதுக்காக தான் இந்த மாதிரி நடைமுறை எடுக்கிறோம். எங்க வணக்கம், மெயில் ஐடியும் இருக்கு, இதில் மெயில் ஐடியும் போட்டுக்கோ. அவங்க திருத்திட்டாங்கன்னு வைங்க, அந்த அந்த மெயில் ஐடிக்கில் வந்து அனுப்பிட்டாங்கன்னா போதும். வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கோம், வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்தா அது 3 நாளைக்கு சரி பண்ணி அதை அனுப்பிட்டாங்கன்னா அது ஓகே, சரியாக சரியாயிட்டா ரெட்டிஃபை பண்ணியாச்சு, நாங்கள் அதை இது பண்ணிக்கிறோம். போயிட்டுருக்கு, இன்றைக்கு தான் ஆரம்பிச்சிருக்கோம். இனி அதிகாரிகள் சொல்ல சொல்ல அப்பப்போ வாரத்தில் ஒரு நாள் 2 நாள் அவங்க உத்தரவு என்ன கொடுக்குறாங்களோ அது பிரகாரம் நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம். வணக்கம் சார். ப்ரைவேட் பார்க்கிங், பப்ளிக் பார்க்கிங் எல்லா இடத்துலையுமே, இருசக்கர வாகனம் வச்சுருக்கோம் எல்லாருக்கும் ஒரே இதுதானே, ஆகையால் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து அந்த இது. இப்போ இதுக்கு அடுத்தபடியாக நடவடிக்கை வந்து கமிஷனர் அலுவலகத்தை சுற்றி உள்ள எல்லா பார்க்கிங்கில் தான் இப்போ நாங்கள் எடுக்க போகிறோம், உள்ளேயும் வெளியிலையும். சட்டம் வந்து எல்லாருக்கும் பொதுவானது தான், அதனால் வந்து எல்லா காவல்துறை நண்பர்களும் எழுதியிருப்பாங்க. நிறைய இடம் பார்த்தீங்கன்னா இந்த 855 நம்பரை பார்த்துருப்பீங்க, காரில் இருந்தாலும் இது வந்தாலும் பாஸ்ன்னு போட்டிருப்பாங்க. 8 8 8 0 5 வந்து பி, 8 வந்து பி ஆகும், ஓ ஆகி எஸ்ஸை வந்து 5 5 5 வந்து எஸ் மார்க்கில் போட்டு நிறைய வண்டி பார்த்துருப்பீங்க ஃபேன்சியாக. அது வாகனங்கள் வாங்குறது வந்து அவங்களுடைய ஒரு அழகுபடுத்தணும் அதை அந்த நோக்கத்தில் பண்ணுறாங்க, அது வந்து தவறு. ஒரு சிலர் வந்து 4 நம்பர்லேருந்து 1 நம்பரை குறைச்சிருவாங்க, 1 2 3 0 இருக்கும் கடைசியில், அதை க்ளோஸ் கட் பண்ணிடுவாங்க, 1 2 3 ஃபேன்சியாக தெரிகிறதுக்காக அப்படி வச்சுருப்பாங்க. ஒரு சிலர் முன்னாடி உள்ள ஜீரோவெல்லாம் கட் பண்ணிவிட்டு 0 0 1 போடுவாங்க, இல்லை 3 போடுவாங்க, அந்த மாதிரி இல்லைன்னா அவாய்ட் பண்ணணும். அரசாங்கத்தில் அங்கீகரிக்கப்பட்ட என்ன அந்த சிம்பிள் பிரகாரம் இது நம்பர் பிளேட் வந்து ஒட்டணும். இதுதான் வந்து இன்றைக்கு உண்டு நடைமுறை.